ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்கப்பூரில் இருக்க ஆர்ச்சிட் ரோடு தான் பார்க்க போகிறோம். இங்கே டூரிஸ்டாக வர எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுற இடம் ஆர்ச்சிட் ரோடு. அங்கே தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இந்த வீடியோவில் ஆர்ச்சிட் ரோடு பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் வாங்க. நம்ம மோஸ்ட்லி ட்ரெயின் ட்ராவல் தான் பண்ணுவோம். இன்றைக்கும் இந்த ஆர்ச்சிடுங்கிற பிளேஸ்க்கு ஆர்ச்சிட் எம்ஆர்டி வழியாக தான் வந்திருக்கோம். எம்ஆர்டியிலேருந்து வெளியில் வந்த உடனேவே சூப்பரான சீனரிஸ் இருந்துச்சு. நான் இது நெஜா வானோன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன், என்ன இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரைட்டாக தெரியுது அப்படின்னு. ஆனால் இது அவங்க ரூஃபில் பண்ணியிருந்த டிசைன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. ஆர்ச்சிடுங்கிற இடமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்கும் இப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்காக தான் நாங்களுமே இங்கே வந்தோம். ஆனால் இங்கே எம்ஆர்டிக்குள்ளே வந்த உடனேவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ரூஃப். இது எஸ்கலேட்டர் வரைக்குமே கூட போட்டிருந்தாங்க, எஸ்கலேட்டர் மேலே வரைக்கும் கூட இந்த ரூஃப் வந்து இருந்துச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து அவங்க பண்ணியிருந்தது ரூஃபில் இருக்கிறது. இப்போ நம்ம வெளியில் வரப்போகிறோம். ஸோ த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஒரிஜினல் வானத்தை பார்க்குறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது உள்ளே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போதே. இப்போது நம்ம ஆர்ச்சிட் எம்ஆர்டியிலருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போது இந்த ஆர்ச்சிட் ரோடை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். நிஜமாலுமே இங்கே நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே தான், இங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள், ஒரு 360 டிகிரி உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எம்ஆர்டியோட டாப்லேயே வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங். இங்கே பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் எனக்கு என்னோட இடத்துலருந்து வர்றதுக்கு எம்ஆர்டி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் எம்ஆர்டியில் வந்தேன். ஓகே, இப்போது இந்த ஆர்ச்சிட் ரோட்டில் நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். சிங்கப்பூரில் இவ்வளோ நாளும் இருந்தாலும் கூட நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆர்ச்சிட் ரோடு வர்றதுக்கு. அதுவும் இங்கே ஒரு வேலையாக தான் இப்போ வந்திருக்கேன். நான் ஆப்பிள் ஸ்டோர் வந்து போகிறேன் ஒரு சர்வீஸ்க்காக. அதுக்காக தான் நான் இப்போது ஆர்ச்சிட் ரோடு வந்தோம். ஆனால் இங்கே உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குது, இங்கே நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போது வீடியோவில் போடலை, பட் இங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஆர்ச்சிட்க்கு நம்ம மெயினாகவே எதுக்கு வருவாங்கன்னா, இப்போ பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், பிராண்டட் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க அந்த பர்டிகுலர் பிராண்டோட ஷாப்லேயே வாங்கணுங்கிறது ஆசைப்படுவாங்க இல்லையா? இப்போது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், சில மால்லலாம் வந்துட்டு அந்த பிராண்டட் ஷோரூம் வந்து அந்த மால்க்குள்ளே ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியாக பில்டிங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைய நான் இங்கே பார்த்தேன். இப்போ கூட சோனிக்கு தனியாக ஒரு பில்டிங் பார்த்தோம் இல்லையா? இது மாதிரி நம்ம வீடியோவில் இன்னும் நிறைய அந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் பார்ப்போம். உண்மையாலுமே இந்த ரோட்டில் நடந்து போகும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு ரெண்டு சைடுமே இருக்குது, ரெண்டு சைட்லேயுமே பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு போகும்போதே நமக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங் தெரியுது. இப்போ நம்ம சாட்டர்டே தான் நம்ம வந்திருக்கோம், கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் போல். வீக் டேஸில் வந்தால் எப்படிங்கிறது தெரியல. எப்படியும் இந்த ரோடு ஒரு 2-3 கிலோமீட்டர் போகும் போல் இருக்குது. நம்ம அப்படியே நடந்துட்டு அங்கங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இப்போது ஆப்பிள் ஸ்டோர் போகிறோம் ஒரு சர்வீஸ்க்காக. நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறோம். இப்போது இந்த ஆர்ச்சிட் ரோட் பற்றி மட்டும் இதில் பார்க்கலாம். நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்ச்சிட் ரோடை சுற்றி பார்க்குறதுக்கு.
நியான் சிட்டி நம்ம இதுக்குள்ளே மட்டும் நம்ம போகலை, அதை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், உள்ளே போய் சுற்றி பார்க்கல, பட் மற்ற இடம் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நம்ம ஷோரூம் போகணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டோம். இது வந்து பாரகான் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதுக்குள்ளே வந்தோம். இங்கே பாருங்கள், நான் இதையும் சுற்றி காமிக்கிறேன். பிராண்டட் ஐட்டம்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அதுவும் அந்த பிராண்டோட ஷாப்லே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த ஆர்ச்சிட் ரோட். ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சான இடம்தான். இதில் எல்லா பிராண்டுக்கும் தனித்தனி ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இப்போ காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஷாப்ஸ் நேம்ஸ் எல்லாம் பாருங்கள். இது இங்கே மட்டும் இல்லை, நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளியிலையும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியான பில்டிங்ஸையே நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம நிற்கிற இடத்துலருந்து H&M, கோட்ஸ், விக்டோரியா சீக்ரெட், ஆப்பிள் ஷோரூம், இதெல்லாமே வந்து நம்ம இப்போ நிற்கிற இடத்துல தான் பக்கத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம வந்து பில்டிங்ஸ் பார்க்கலாம். பட் அதுக்குள்ளே நமக்கு கொஞ்சம் லைட்டாக பசிக்குது, அதனால் இங்கே பக்கத்தில் மெக்டி இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கே பசி எடுத்துருச்சு, அது இல்லாமல் மெக்டியோட சிம்பலும் பார்த்தாச்சு, அதனால் போயிட்டு ஸ்லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே ஃபுட் கோர்ட் கூட கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி மெக்டியோட சிம்பல் பார்த்ததுனால நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அதிகமாக அலைய வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஒரு ஃபுட் ட்ரக் இருக்குது, பட் என்ன பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்க போல் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்டார்பக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இப்போ சாப்பிட்டு வெளில வந்துட்டோம், மறுபடியும் ஆர்ச்சிட் ரோடே பார்க்கலாம் வாங்க. இங்கே ஆப்பிளோட தனி ஸ்டோர் இருக்குது, அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆப்பிளோடது. சர்வீஸ் அண்ட் ட்ரைனிங்க்கு இருக்குது, நாம் ஏற்கனவே அந்த ட்ரைனிங் செஷன்லேயும் அட்டன் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம ஒரு வீடியோவாக போடுறோம். இங்கே சுற்றிலுமே ஏதாவது ஒரு பிராண்ட் ஷோரூம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட குச்சி பார்த்தோம், பேக் இருக்கும் இல்லையா, ஹேண்ட்பேக்கான அந்த பில்டிங் தனியாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தது இங்கே தக்காஷிமாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த தக்காஷிமாயாவுக்கு தான் நம்ம போகிறோம். நான் சொன்னல குச்சியோட இது வந்து நம்ம ஹேண்ட்பேக் நிறையா வாங்குவோம் இல்லையா. ஓகே, இப்போது தக்காஷிமாயா வந்துட்டோம், அதுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது இந்த பில்டிங்கோட கலரே ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஓகே, உள்ளே போனோன்னே இது மினியன்ஸ் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுக்கான எதுவும் வச்சுருக்காங்க. இங்கேயும் உள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் சுற்றி பார்த்தோம், உண்மையாலுமே அதுக்கே ரொம்ப டயர்டாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நம்ம வாட்சஸ்லேருந்து ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸஸ், பேக் அப்படின்ட்டு நிறைய ஷோரூம்ங்க
நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. உண்மையாலுமே இங்கே வந்து உள்ளே பார்க்கும்போது நம்ம டைமை வந்து வேர்த்தாக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்மளை அறியாமலே நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகிறோம். அந்த ஒரு சந்தோஷம் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்கும்போது கிடைச்சிது. இதில் இருக்க நிறைய பிராண்ட் நேம்ஸ் எனக்குமே தெரியாது, நான் அந்த பொருள்லாம் வாங்கினது இல்லை. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரேபான் பாருங்கள், ரேபான் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது நம்ம இப்போ சுற்றி மட்டும்தான் பார்த்தோம், நம்ம எதுவுமே இங்கே வாங்கலை. அங்கே கூட்டமாக இருக்கிற இடம் வந்து வேஃபர் ஐஸ்கிரீம் வந்து சேல் பண்ணுவாங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும், நானுமே வாங்கி சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம ஆப்போசிட் சைட் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பில்டிங்ஸை தான் ஒரு வியூ நான் காமிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து நாம் எதிர்பார்த்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை. இங்கே சேல்லையும் நிறைய ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க, சேல் போட்டிருந்தாங்க. அதனால இங்கே ரெண்டு டைப்லேயுமே இருக்குது, நம்ம காஸ்ட்லியான திங்ஸும் இருக்குது, அதே டைமில் நமக்கு சேல்லையும் ஆஃபர் ப்ரைஸஸ்லேயும் நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ஆர்ச்சிட் ரோட் வரவங்களுக்கு இங்கே நிறைய மணி எக்ஸ்சேஞ்சர் இருக்குது, ஸோ நம்ம கேஷ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. மணி எக்ஸ்சேஞ்சர் நான் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு எம்ஆர்டிக்கு நடந்துட்டுருக்கும்போது தான் வழியில் வந்து இந்த சாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாக்லேட் ஷாப் பார்த்தோம். சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இதில் எங்களோட ஃபேவரட் சாக்லேட்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் எடுக்கிறோம். இது வீட்டுக்கு யூஸ்க்கு தான், ஊருக்கு போகும்போது நம்ம நிறைய வாங்குவோம், அப்போ அது தனி வீடியோவை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ஆஃபர் ப்ரைஸில் சாக்லேட்ஸ் அந்த சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் உள்ளே போனோம்.
எங்களுக்கு இந்த ஆர்ச்சிட் ரோட் ட்ரிப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த ஆர்ச்சிட் ரோடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தடவையாவது வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் இது. எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.